ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நம்முடைய பூமியிலிருந்து விடுபட்ட வேகம் என்பது ஏறத்தாழ நொடிக்கு 11 கிலோமீட்டராக இருக்கும். அந்த வேகத்தில் விடுபட்டு, அதாவது மணிக்கு ஏறத்தாழ அதனுடைய 50,000 கிலோமீட்டர் என்ற அளவில் பாய்ந்து செல்லும். அது உந்தி செல்லப்பட்ட பிறகு அது தன்னுடைய பாதையை இயல்பாகவே சென்று கொண்டிருக்கும். அதை குரூயிஸ் என்று தன் போக்கில் செல்கின்ற ஒரு பயணப்பாதை அது. பூமியே வந்துட்டு ஒரு 5 ரவுண்ட் சுத்துது, திரும்ப அங்க போனதுக்கு பின்னாடியும் ஒரு 2 ரவுண்ட் ரிங் போல சுத்துதுன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக இந்த பயண திட்டங்கள் இப்படி வடிவமைக்கப்படுறாங்க? நேரடியா போறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? குறிப்பாக நம்முடைய ஏவூர்திகள் என்பவை எல்லாமே எரிபொருள் சிக்கனம் சார்ந்த செய்திகளையும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய கனரக ராக்கெட்டுகள் இருந்தால் நேரடியான பயணத்தை நாம் தொடங்கியிருக்க முடியும். ஆனால் அதில் கூட கட்டுப்பாட்டு விசை சார்ந்த செய்திகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நிலாவை பொறுத்த மட்டும் அத்தகைய 3 புள்ளிகள் இருக்கின்றன. அது லாக்ரேஞ்சியன் புள்ளி என்று குறிப்பிடுவார்கள். அந்த புள்ளிகள் என்று பார்க்கும் பொழுது நாம் நின்ற இடத்தில் நின்று கொண்டே நாம் அதனுடைய முழு கவனத்தையும் கவனிக்க முடியும். அதனோடு சுற்றி இயங்க வேண்டியது இல்லை. பூமி சூரியனை சுத்தி வரல, சோ அந்த இடத்த பூமி கடந்து போனதுக்கு பின்னாலேயும் அது அதே இடத்துல இருக்குமா, இல்ல பூமி கூடவே சேர்ந்து அதுவும் அது நகர்ந்துகிட்டே வருமா அந்த சமண புள்ளியில? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் என்பது 15 கோடி கிலோமீட்டர் என்ற அளவில் அமைகின்றது என்றால் அதனுடைய 99 விழுக்காடு தொலைவில் தான் நம்முடைய இந்த புள்ளி இருக்கின்றது. ஏறத்தாழ 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பூமியில் இருந்து. எந்த நிலையிலுமே ஒரு சூரியனை பொறுத்த மட்டிலும் அல்ல, பூமியை பொறுத்த மட்டிலும் கூட அணுத்துகள்கள், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கின்ற மின் அணுத்துகள்கள் எது இருந்தாலும் அந்த சுழற்சியின் போது அதை சுற்றி ஒரு காந்தம் உருவாகும். அந்த வகையில் தான் பூமி என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காந்த கோளமாகவும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஏனால் வெல்க் என்ற இந்த உபகரணம் என்பது விசிபிள், அதாவது நம்ம ஒளிக்கற்ற நமக்கு வெள்ளையாக பார்வையில் படுகின்ற விசிபிள் எமிஷன் சார்ந்த ஒரு படம். அந்த படம் என்பது அதனுடைய கொரோனா என்கின்ற பகுதியில் உள்ள வெப்ப நாக்குகள், அதே வெள்ளை புள்ளிகளாக இருக்கின்ற வெப்ப நாக்கினை பதிவு செய்ய முடியும். ஒவ்வொரு கோளமுமே அவ்வளவு வேகத்தில் சுட்டி கொண்டிருப்பதால் மட்டும்தான் சூரியனை சுட்டி கொண்டிருக்கின்றன. பூமி கூட அதனுடைய வேகம் என்பது ஏறத்தாழ ஒரு 29 கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு நகர்ந்து கொண்டு இருப்பதனால் மட்டும்தான் சூரியனை சுற்றி வருகிறது. இதனுடைய வேகம் குறைந்தால் சூரியனுக்குள் விழுந்து விடும். ஒனிடியா நேயர்களுக்கும் வணக்கம். சூரியனை பத்தி ஆய்வு பண்றதுக்காக இந்தியாவினுடைய முதல் விண்கலமான ஆதித்ய L1 வந்து வெற்றிகரமா விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு. இது பத்தி நிறைய தகவல்களை நம்மளே பேசுறதுக்காக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியான நெல்லை முத்து அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த ஆதித்ய L1 விண்கலம் வந்துட்டு வெற்றிகரமா விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு, சோ இதனுடைய பயண திட்டங்கள்லாம் எப்படி சார்? இந்தியாவை பொறுத்தமட்டில் முதற்கண் நம்முடைய அண்டவெளி ஆராய்ச்சி என்பது வெற்றிகரமாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். விஞ்ஞானிகளுக்கு முதல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறிப்பாக இந்த சூரியனை நோக்கிய இந்தியாவினுடைய அந்த முதல் பயணம் என்பது இப்பொழுது தொடங்கிவிட்டது. இந்த கிளம்பிய நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் துருவப்பாதை வழியான ஒரு பூமியை சுற்றி வருகின்ற பொழுது, ஏற்கனவே நாம் நிலாவுக்கு அனுப்பிய பொழுது கூட பல்வேறு கட்டங்களில் நீள்வட்ட பாதைகளில் அதனை சுற்றி வந்த பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட விசையை பெற்று அந்த விசையின் அடிப்படையில் நம்முடைய நிலாவுக்கான ஒரு சுற்றுப்பாதையை நாம் சென்றடைந்தோம். அதே போலத்தான் இப்பொழுதும் நம்முடைய அந்த துருவப்பாதை செயற்கைக்கோள் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற செல்ல உந்துவிடப்பட இருக்கின்ற இந்த விண்கலன் என்பது ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவு என்கின்ற நிலையை அடைந்து ஏறத்தாழ அதிலும் உயர்வாக 40-41,000 கிலோமீட்டர் ஆன தொலைவுகளுக்கெல்லாம் சென்றடைந்த பிறகு அதே வேகத்தில் அங்கிருந்து நம்முடைய சூரியனுடைய சுற்றுப்பாதை என்று குறிப்பிடுவார்கள். சூரியனை சுற்றி வருகின்ற ஒரு புள்ளியான பாதை என்று கூட கொள்ளலாம். அதை ஆங்கிலத்தில் ஹேலோ ஆர்பிட் என்று குறிப்பிடுவார்கள். அது குறிப்பான கிரேக்க மொழி சார்ந்த ஒரு சொல்லாட்சி இது. நாம் தமிழில் சூரியனை ஆதவன் என்றும் ஞாயிறு என்றும் என்ற வெவ்வேறு பொருள்களில் குறிப்பிடுவதைப் போல, ஆதித்தன் எல்லாம் பெயர் சொல்வதைப் போல, கிரேக்க மொழியில் ஹீலியோஸ் என்ற பெயர் தான் சூரியனை குறிப்பதாக அமைகின்றது. அதனால்தான் அங்கு இருக்கக்கூடிய அந்த முக்கிய ஒரு தனிமத்தில் கூட ஹீலியம் என்ற பெயரை நாம் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் அதனுடைய சுற்றுப்பாதை என்பது ஹேலோ ஆர்பிட் என்ற வகையில் அதை சுருக்கமாக குறிப்பிடுகிறார்கள். புவி சார்ந்த
சுற்றுப்பாதைகளைப் போல நிலா சார்ந்த சுற்றுப்பாதைகளைப் போல ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய சுற்றுப்பாதை சார்ந்த ஒரு கிரேக்க சொல்லாட்சியாக அது இடம்பெறுகின்றது. அந்த வகையில் நம்முடைய அந்த பயணம் என்பது 41,000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்ற பிறகு அங்கிருந்து அந்த உந்து விசை என்பது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நம்முடைய பூமியிலிருந்து விடுபட்ட வேகம் என்பது ஏறத்தாழ நொடிக்கு 11 கிலோமீட்டராக இருக்கும். அந்த வேகத்தில் விடுபட்டு அதாவது மணிக்கு ஏறத்தாழ அதனுடைய 50,000 கிலோமீட்டர் என்ற அளவில் பாய்ந்து செல்லும். அது உந்து செல்லப்பட்ட பிறகு அது தன்னுடைய பாதையை இயல்பாகவே சென்று கொண்டிருக்கும். அதை குரூயிஸ் என்று தன் போக்கில் செல்கின்ற ஒரு பயண பாதை அது. அந்த நேரத்தில் அதற்கான எரிபொருள் என்பது அதிகம் செலவிட வேண்டி இருக்காது. அதனுடைய பயணப்பாதையை வேண்டுமானால் கட்டுப்படுத்துவதற்கு, அதனுடைய திசை மாறாமல் இருப்பதற்காக வேண்டுமானால் அங்கெங்காவது சில கட்டுப்பாட்டு இயந்திரங்களை இயக்க வேண்டியிருக்கும். மற்றபடி அது நேர் பயணமாக தன்போக்கில் இந்த குறிப்பிட்ட சூரிய சுற்றுப்பாதையை ஒட்டிய ஒரு பகுதிக்கு வரும். இந்த குறிப்பிட்ட பயணம் என்பது அங்கும் சென்ற பிறகு ரெண்டொரு வளையங்கள் எல்லாம் சுற்றி தான் நாம் கருதி இருக்கின்ற லாக்ரேஞ்சியன் புள்ளி என்ற ஒரு புள்ளியில் சென்று தங்கும். அது இந்த பயண திட்டங்களுக்கு சொன்னீங்களே, இப்ப இங்கே பூமியே வந்துட்டு ஒரு 5 ரவுண்டு சுத்துது, திரும்ப அங்க போனதுக்கு பின்னாலேயும் ஒரு 2 ரவுண்டு ரிங் போல சுத்துதுன்னு சொல்லியிருந்தீங்க. எதுக்காக இந்த பயண திட்டங்கள் இப்படி வடிவமைக்கப்படுறாங்க? நேரடியா போறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வரும்? குறிப்பாக நம்முடைய ஏவூர்திகள் என்பவை எல்லாமே எரிபொருள் சிக்கனம் சார்ந்த செய்திகளையும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய கனரக ராக்கெட்டுகள் இருந்தால் நேரடியான பயணத்தை நாம் தொடங்கி இருக்க முடியும். ஆனால் அதில் கூட கட்டுப்பாட்டு விசை சார்ந்த செய்திகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இத்தகைய இந்த சுற்றுப்பாதை, வளைவு சுற்றுப்பாதை என்பது நம்முடைய விண்வெளித்துறையில் இதனை கிராவிட்டி அசிஸ்ட் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது புவி ஈர்ப்பினை பயன்படுத்தி அதனுடைய வேகத்தை முடுக்கி விடுகின்ற ஒரு சூழ்நிலை தான். அது பூமிக்கு அருகில் வரும்பொழுது அதனுடைய வேக விசை கூட்டப்பட்டதாக இயல்பாகவே அமைந்து அது நீள்வட்டத்திற்கு செல்லும். நீள்வட்டத்திலிருந்து மீண்டும் வருகின்ற பொழுது அடுத்த முறை இதனை அடுத்த உயர்வட்ட பாதைக்கு செலுத்துவோம். இப்படியான ஒரு நிகழ்வு என்பது கிராவிட்டி அசிஸ்ட் என்று குறிப்பிட்டாலும் அதை பொதுவாக ஸ்லிங் ஷாட் என்றெல்லாம் கவன் வீசியது போல என்று நாம் குறிப்பிடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நாம் இப்பொழுது அனுப்பியிருக்கின்ற இந்த ஏவுகலன் என்பது கூட பிஎஸ்எல்வி என்ற அந்த ஏவுகலன் ஏற்கனவே நம்முடைய சந்திரயான் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏவுகலன். ஒரு விண்கலனை செலுத்துவதற்கு இந்த ராக்கெட் போதுமானது. அதில் செலுத்தப்படுகின்ற அந்த கருவி ஆதித்யா 1 என்ற அந்த விண்கலத்தினுடைய எடை கூட ஏறத்தால 1.5 டன் அளவுக்கு தான் இருக்கின்றது. ஆக 1.5 டன் இடையெல்லாம் அது லாவகமாக 1000 கிலோமீட்டர் உள்ள ஒரு புவி துருவப்பாதை சுற்றுப்பாதைக்கு வெகு லாகவமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் இது. ஆனால் அதற்கு இந்த சுற்றுப்பாதையை நாம் வடிவமைப்பதன் முகாந்திரம்தான் நம்முடைய பயணப்பாதையை திட்டமிட்டு மெல்ல மெல்ல சூரியனுடைய சுற்றுப்பாதைக்குள் சென்று இறங்க வேண்டியிருக்கும். அந்த வகையில்தான் நம்முடைய இந்த லாக்ரேஞ்சியன் புள்ளி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே வானத்தில் ரெண்டு நிறையீர்ப்பு உடைய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு சம ஈர்ப்பு விசை சமனப்படுகின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த புள்ளியைத்தான் நம் விண்வெளியில் சூரியனை பொறுத்த மட்டிலும் சரி, நிலாவை பொறுத்த மட்டும் அத்தகைய 3 புள்ளிகள் இருக்கின்றன. அது லாக்ரேஞ்சியன் புள்ளி என்று குறிப்பிடுவார்கள். அந்த புள்ளிகள் என்று பார்க்கும் பொழுது நாம் நின்ற இடத்தில் நின்று கொண்டே நாம் அதனுடைய முழு கவனத்தையும் கவனிக்க முடியும். அதனோடு சுற்றி இயங்க வேண்டியது இல்லை. மற்ற செயற்கைக்கோள் பயணங்கள் எல்லாம் நாம் அந்தந்த உபகரணங்களை வைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட வான் பொருளை சுற்றி வந்து கொண்டிருப்போம். இது அந்த இடத்தில் நின்றபடியே அதை நாம் கண்காணிக்க முடிகின்ற ஒரு புள்ளி. இல்ல, இப்ப நின்றபடியே அப்படிங்கிற பட்சத்துல அது அந்த இடத்துல அது பெர்மனண்டா இருக்குமா, இல்ல பூமியினுடைய சுற்றுக்கு ஏற்றாற் போல அதுவும் பூமி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்குமா? அது சுற்ற வேண்டியது இல்லை. ஏனென்றால் பூமியினுடைய ஈர்ப்பு விசைதான் இங்கு முக்கியமே தவிர அதனுடைய திசை முக்கியம் அல்ல. அதனால பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை என்பது சமண புள்ளி. அந்த கேள்வி வருது, அந்த சமண இடைப்பட்ட புள்ளியில அது நிலைநிறுத்தப்பட்டதுக்கு பின்னால பூமி சூரியனை சுத்தி வரல, சோ அந்த இடத்த பூமி கடந்து போனதுக்கு பின்னாலையும் அது அதே இடத்துல இருக்குமா, இல்ல பூமி கூடவே சேர்ந்து அதுவும் அது நகர்ந்துகிட்டே வருமா அந்த சமண புள்ளியில? அந்த நீங்கள் சொல்லியிருந்த அந்த செய்தி நடக்கும். ஏனென்றால் நாம் நம்முடைய அந்த பயணத்தின் போது பூமி சூரியனை சுற்றி வருவதால் பூமியினுடைய தற்சுழற்சியினால் அதனுடைய மாற்றம் ஏற்படுவதில்லை. ஆனால் அது சூரியனை சுற்றி வருகின்ற அந்த காலகட்டங்களில் அதுவும் கூடவே இருந்து நேரடியாக சூரியனை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த வகையில்தான் அதனுடைய நிலைப்புள்ளி
என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது நகர்ச்சியை கூட ஏறத்தாழ ஒரு நொடிக்கு 2 மீட்டர் 4 மீட்டர் என்கின்ற அளவில் தான் அதை முன்பின்னாக நகர்த்துகின்ற உபகரணங்களும் அதில் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் ஒரு நிலையான ஒரு லாக்ரேஞ்சியன் புள்ளியில் நின்று சூரியனுடைய முகப்படத்தை நாம் கவனிக்கின்றோம். அதுவும் குறிப்பாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் என்பது 15 கோடி கிலோமீட்டர் என்ற அளவில் அமைகின்றது என்றால், அதனுடைய 99 விழுக்காடு தொலைவில் தான் நம்முடைய இந்த புள்ளி இருக்கின்றது. ஏறத்தாழ 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பூமியில் இருந்து அந்த புள்ளியில் தான் நாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாம் பொதுவாக நிலாவுக்கு பயணம் செல்கின்ற பொழுது நிலாவினுடைய தொலைவு என்பது ஏறத்தாழ 3.5 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகம் என்றாலும் கூட, அதே போல 4 மடங்கு தொலைவில் தான் இந்த புள்ளி அமைகின்றது. அதனாலேயே இந்த புள்ளியை சென்று அடைவதற்கு கூட நிலாவிற்கு சென்றடைய 40 நாட்கள் எடுத்ததைப் போல இது ஏறத்தாழ 109 நாட்கள் அல்லது 4 மாதங்கள் எடுக்கும். அந்த வகையில் தான் இந்த 4 மாதங்களுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட புள்ளியை சென்றடைந்து அங்கே நிலைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அங்கே அதில் பொருத்தப்பட்டிருக்கின்ற புற ஊதா கதிர்கள் பற்றிய ஆராய்ச்சிக்கான சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் என்ற கருவி என்பது பூமியில் நாம் பெறுகின்ற புற ஊதா கதிர்களுடைய அளவை விட அங்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் இருந்து வீசப்படுகிறது என்பது போன்ற தகவல்களை 99 அதாவது ஏறத்தாழ 99% தொலைவில் இருந்தபடியே அண்டவெளியில் நின்று நேர்முகத்தை பார்த்து நம்மால் பதிவு செய்து அதை பூமிக்கு அனுப்ப முடியும். அது மட்டுமல்ல, அந்த சூரியன் என்பது நாம் பார்க்கின்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான அணு உலை. ஏறத்தாழ பூமியை போல 100 மடங்குக்கு மேல், 110 மடங்கு என்ற அளவில் கூட மிக பிரம்மாண்டமான ஒரு அணு உலை. அதனுக்குள் ஏறத்தாழ ஒரு 110 என்று பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய 100,000,000 பூமிகளை அதற்குள் போட்டுவிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அணு உலைக்குள் 75% இப்பொழுது ஹைட்ரஜனும் ஹீலியமும் என்ற நிலையில் இருப்பதனாலேயே அந்த ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த வெப்பத்தினால் அதனுடைய உள் வெப்பம் என்பது ஏறத்தாழ ஒரு சில கோடி வெப்பநிலையாக இருக்கும். அந்த வெப்பநிலையில் இருந்து அதற்குள்ளேயே நடக்கின்ற அந்த அணுக்கதிர் வீச்சுக்கள்னால ஒரு பகுதி இருக்கும். அந்த அணுக்கதிர் வீச்சையும் தாண்டி அதற்கு பிறகு அதனுடைய நாம் பானையில் வைக்கின்ற தண்ணீர் என்பது கொதிக்கின்ற பொழுது அது கன்வெக்ஷன் என்கின்ற முறையில் சொல்வோம். கீழே இருந்த உள்ள நீர்த்துளிகள் அல்லது மூலக்கூறுகள் மேலே வந்து மேலே துளிகள் குளிர்ந்த துளிகள் கீழே இறங்குவது போல ஒரு நிலை ஏற்படும். அத்தகைய ஒரு நிலையான ஒரு செயல்பாடு என்பது இந்த கோளமான இத்தகைய பிரம்மாண்டமான ஒரு அணு உலைக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதி என்பது கன்வெக்ஷன் ஜோன் என்று குறிப்பிடுவார்கள். அதையும் தாண்டி அதில் ஒரு காந்த புலம் இருக்கின்றது. எந்த நிலையிலுமே ஒரு சூரியனை பொறுத்த மட்டும் அல்ல, பூமியை பொறுத்த மட்டிலும் கூட அணுத்துகள்கள், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கின்ற மின் அணுத்துகள்கள் எது இருந்தாலும் அந்த சுழற்சியின் போது அதை சுற்றி ஒரு காந்தம் உருவாகும். அந்த வகையில்தான் பூமி என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காந்த கோளமாகவும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஏனால் பூமியில் பல்வேறு விதமான அணுத்துகள்கள் பல்வேறு கனிமங்கள் இருப்பதனால், சூரியனிலும் அதே நிலை இருப்பதனாலேயே அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காந்த புலத்தை வைத்திருக்கும், காந்த புலத்தை வீசும். அந்த காந்த புலம் ஆராய்ச்சி எல்லாமே வந்துட்டு இந்தியா தான் முதல் முறை பண்றாங்களா, இல்ல இதே சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மற்ற நாடுகள் இதுக்கு முன்னாடி ஈடுபட்டிருக்காங்களா? இது சம்பந்த ஆதித்யா பண்ணக்கூடிய நீங்க சொன்ன ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு மற்ற நாடுகள் பண்ணியிருக்காங்களா, இல்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம்? இந்த குறிப்பிட்ட ஆராய்ச்சி என்பது பொதுவாகவே சூரியனை பற்றிய ஆராய்ச்சி என்பது பூமியிலிருந்து நேரடியாக தொலைநோக்கிகள் வழியாக ஆராய்வது தொடங்கிவிட்டது. ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சோலார் அப்சர்வேட்டரி என்கின்ற வகையில் நம்முடைய சென்னை அடுத்த வாணியம்பாக்கத்தில் வாணியம்பாடியில் கூட அத்தகைய நிலைமையில் இருக்கின்றன. பெங்களூரில் இதற்கான ஒரு அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்ற ஒரு நிறுவனமும் செயல்பட்டு வருகின்றது. அது பூமியில் இருந்து தொலைநோக்கிகள் வழியாக பல்வேறு அலைத்திரட்டுகள் வழியாக அதனுடைய கதிர்வீச்சுகளை நாம் பதிவு செய்வது என்பது, அதனால்தான் இந்த பல தகவல்கள் நமக்கு ஓரளவு பதிவாகி இருக்கின்றன. அது வெளிநாடுகளிலும் இந்த பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் சமீபத்தில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் முதல் முறையாக அமெரிக்காவும் இத்தகைய ஒரு சோல்ராட் என்கின்ற ஒரு உபகரணத்தை அனுப்பியது. ஆனால் இந்த உபகரணங்கள் எல்லாமே சூரியனை சென்று அருகில் நின்று படம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால்
நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒவ்வொரு கோளமுமே அவ்வளவு வேகத்தில் சுற்றி கொண்டிருப்பதால் மட்டும்தான் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றன. பூமி கூட அதனுடைய வேகம் என்பது ஏறத்தாழ ஒரு 29 கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு நகர்ந்து கொண்டிருப்பதனால் மட்டும்தான் சூரியனை சுற்றி வருகிறது. இதனுடைய வேகம் குறைந்தால் சூரியனுக்குள் விழுந்து விடும். அதே போலதான் மற்ற கிரகங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு விசை மிக்க ஒரு சூரியனை சுற்றி வருகின்ற ஒரு விண்கலன் என்பது பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட பிறகு அதை சுற்றி வருகின்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ஆரம்ப காலங்களில் எல்லாம் நாம் இன்று பயன்படுத்துகின்ற கிராவிட்டி அசிஸ்ட் என்றது பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்காக பூமிக்கு பக்கத்திலே வந்து அதை சுண்டி விடுவதைப் போல அல்லாமல் வெள்ளி கிரகத்திற்கு பக்கத்திலே சென்று அதனுடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி சுண்டி விடுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி கூட சில விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல அமெரிக்காவுடைய சில விண்கலங்கள் நம்மை விட அதிக ஈர்ப்பு விசை உடைய ஏறத்தாழ 10 மடங்கு விட அதிகம் உடைய வியாழன் கிரகத்திற்கு வரை சென்று அதனுடைய ஈர்ப்பு விசையினால் தெரித்து அடுத்த நிலைக்கு சென்று வேகமாக அண்டவெளிக்குள் செல்கின்ற நிலையையும் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த அண்டவெளி பொருள் இயல்பாக இருக்கின்ற இந்த கிராவிட்டி அசிஸ்ட் என்கின்ற அந்த நிறை ஈர்ப்பு சார்ந்த ஒவ்வொரு கோள்களுடைய நிறைப்பு சார்ந்த நிலைகளையும் பயன்படுத்தி தான் நம்முடைய வேகத்தை நாம் அதிகரிக்க செய்ய முடியும். அது ஆரம்ப கட்டங்களில் இத்தகைய பல்வேறு பரிசோதனைகள் தொடங்கினாலும் சோஹோ என்கின்ற ஒரு விண்கலம் அது ஐரோப்பிய விண்வெளி கழகம் அனுப்பிய விண்கலம் என்பது இத்தகைய சில ஆராய்ச்சிகளை எல்லாம் தொடங்கின. அது மட்டுமல்ல ஹீலியோஸ் என்ற சொல்வதை போலவே ஒரு விண்கலம் யுலிசஸ் என்கின்ற ஒரு விண்கலம் துருவப்பாதையில் ஏறத்தாழ பூமிக்கும் சூரியனுக்குமான தொலைவை காட்டிலும் 2 மடங்கு தொலைவில் அப்பாலும் 4 மடங்கு தொலைவில் தொலைவிலுமாக அது நெருங்க முடியாத சூழலில் அதனுடைய சூரியனுடைய சுண்டிவிடும் விசைக்காக ஈடுபட்டு அத்தகைய ஒரு செங்குத்தான சுற்றுப்பாதை அதனுடைய துருவப்பாதையில் சென்று கூட அதனுடைய படம் பிடித்த எல்லாம் சில செய்திகளை துருவப்பாதைகளை எல்லாம் துருவங்களை கூட சூரியனை துருவங்களை படம் பிடித்து அனுப்பியிருக்கின்றன. இதில் சுவாரஸ்யமான சில செய்திகள் சூரியனை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு செய்தியை சொல்லலாம். சூரிய பந்து என்பது நாம் சாதாரணமாக ஒரு தண்ணீர் பந்து போல் அல்லாமல் வெறும் கோள அயனி பந்து என்பதனாலேயே அதனுடைய துருவம் பகுதியை காட்டிலும் அதனுடைய நிலநடுக்கோட்டு பகுதி நடுப்பகுதி என்பது அதிவேகமாக இருக்கின்றது. துருவப்பகுதி 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் சுற்றி கொள்கிறது என்றால் அது நடுப்பகுதி என்பது 35 நாட்கள் ஏறத்தாழ அதனுடைய 15 லட்சம் விட்டம் கொண்ட ஒரு பகுதியினுடைய ஒரு சுற்றுக்கு ஏறத்தாழ 35 நாட்கள் தான் எடுத்துக்கொள்கின்ற என்றால் அவ்வளவு வேகத்தில் அது உள்ளே சுற்றி கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு அணு பாண்டத்தில் இருந்து வரப்படுகின்ற காந்த புயல் சூரிய காற்று சூரிய விசை புயல் போன்ற செய்திகளை எல்லாம் நாம் பூமிக்கு இருந்து கிளம்பி ஒரு அருகில் அண்டவழியில் நின்று ஒரே இடத்தில் நின்று அதை பதிவு செய்யலாம் என்பதற்காகத்தான் இந்த பயணம் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இந்த பயணத்திட்டத்தில போது வந்துட்டு நிறைய கருவிகள் வந்து அந்த பேலோட் மிஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா விஎல்இசின்னு சொல்லிட்டு ஒரு கருவி சொல்லியிருக்காங்க. அந்த கருவி வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு போட்டோ எடுக்கும், ஒரு நாளைக்கு 1440 போட்டோ எடுத்து அனுப்பும் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அந்த போட்டோஸ் வந்துட்டு ஆக்சுவல் போட்டோஸா வருமா இல்ல டேட்டாங் மாதிரியான வேற வடிவத்துல வந்து அதை இங்க போட்டோவை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்களா, அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நீங்க குறிப்பிட்ட அந்த வெல்க் என்ற இந்த உபகரணம் என்பது விசிபிள் அதாவது நம்ம ஒளிக்கற்ற நமக்கு வெள்ளையாக பார்வையில் படுகின்ற விசிபிள் எமிஷன் சார்ந்த ஒரு படம். அந்த படம் என்பது அதனுடைய கொரோனா என்கின்ற பகுதியில் உள்ள வெப்ப நாக்குகள் அதே வெள்ளை புள்ளிகளாக இருக்கின்ற வெப்ப நாக்கினை பதிவு செய்ய முடியும். நாம் இந்த நில சூரியனுடைய ஒரு பரப்பை சொல்லும் பொழுது இங்கிருந்து பார்த்தோம் என்றால் அதில் 3 முக்கியமான படலங்களைத்தான் நாம் குறிப்பிடுவது வழக்கம். ஏன்னா அது உள்ளே நடந்து கொண்டிருக்கின்ற அயனி செய்திகளை எல்லாம் ஆராய்ச்சியின் முகாந்திரம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் பதிவாக நேரடி தொலைநோக்கிகள் வழியாகவும் செயற்கைக்கோள்களாகவும் விண்வெளி தொலைநோக்கிகள் வழியாகவும் விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கின்ற ஹபிள் தொலைநோக்கி அல்லது சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் என்கின்ற தொலைநோக்கி போன்ற பல்வேறு தொலைநோக்கிகள் எல்லாம் கூட அந்த கருவிகள் அதனுடைய மேற்பரப்பை நிச்சயமாக படம்பிடித்து அனுப்பும். அதுவும் சூரியனை பொறுத்த மட்டில் அதனுடைய ஒளிப்பரப்பு தான் போட்டோஸ்பியர் என்று குறிப்பிடுகிறோம். அதைத்தான் நம்முடைய வெள்ளை ஒளி என்று குறிப்பிடுகிறோம். அதற்கு அது சில கிலோமீட்டர்கள் அளவுக்கு ஒரு கனமான சன்னமான ஒரு படலமாக மேல் தோலாக ஒரு பாலித்தீன் லேயர் போல இருந்தாலும் கூட அதற்கு மேல் கொஞ்சம் கட்டியான ஒரு அடுக்கு மண்டலமாக இருப்பதைத்தான்
ஒளி சார்ந்த, அதாவது சாதாரணமாக நம்ம அடுப்பில் சாம்பார் வைக்கின்ற பொழுது அதன் மேற்பரப்பில் அங்கங்காக சில குமிழிகள் தென்படுவதை பார்ப்போம். அந்த வண்ண புள்ளிகளாக இருப்பவை கொஞ்சம் குளிர்நிலையில் இருப்பதனால், ஏன்னா மேற்பகுதி குளிர்நிலையில் இருப்பதனாலேயே அண்டவெளி குளிரினால் அதனுடைய வெப்பநிலை ஏறத்தாழ 5000 டிகிரி என்ற வரைதான் இருக்கும். உள் அழுத்தம் பல லட்சமாக இருந்தாலும் அது வெளிப்படுகின்ற அந்த புறப்பரப்பில் 5000 பாகை வெப்பநிலையை தான் அடையும். அந்த நிலையில் பொதுவாக குளிர்ந்த பொருள்கள் எல்லாமே வானத்தில் சிவப்பு நிறமாக தெரியும். அலைநிலம் குறைந்த பகுதி என்பதால் சிவப்பாக தெரியும். அது ஏறத்தாழ ஒரு இளம் சிவப்பு நிறத்தில் இருப்பதனாலேயே அதற்கு குரோமோஸ்பியர் என்று, வண்ண மண்டலம் என்று சூரியனுடைய வண்ண மண்டலமாக குறிப்பிடுவார்கள். அதையும் தாண்டி அதற்கு மேலே இருந்து கிளம்புகின்ற அந்த அலல் நாக்குகள் என்ற வகையில்தான் கொரோனா என்கின்ற அந்த வெப்ப கதிர்வீச்சுகள் அல்லது நாக்குகள் போன்ற செய்திகள், வெப்ப ஜுவாலைகள் போன்ற செய்திகள் படர்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் அவற்றை நாம் நேரடியாக பதிவு செய்ய முடியாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், பின்னால் ஒரு விளக்கு எரியும் பொழுது நம்முடைய படம் என்பது தெளிவாக வராது. அதே போலத்தான் சூரியனுடைய முகப்படத்தை நாம் மறைக்க வேண்டும். அந்த முகப்படம் மறைவது என்பது பொதுவாக சூரிய கிரகணத்தின் போது பூமியிலிருந்து அந்த செய்தி இயல்பாக நடக்கும். சூரியன் அந்த மறைக்கப்படும் பொழுது அதனுடைய புறப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கொரோனா என்கின்ற அந்த ஒளிவட்ட பகுதி அல்லது வெப்ப அலல் பகுதிகள் என்பதெல்லாம் நாம் பூமியிலிருந்து கண்காணிக்க முடியும், கருவிகளாலும் பதிவு செய்ய முடியும். அத்தகைய ஒரு கருவிதான் இந்த வெல்க் என்ற அந்த ஒரு உபகரணம். அது இயல்பாக படம் பிடிக்கும் பொழுது அதற்கு முன்னால் ஒரு திரையை வைத்துக் கொண்டுதான் படம் பிடிக்கும். அதனாலேயே அதனுடைய சுற்றுவட்ட பரப்பு என்பது வெள்ளை புள்ளியை, அதனுடைய கொரோனா பகுதியை அது படம் பிடிக்கும். அந்த படம் தான் நாம் குறிப்பிட்டதை போல ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 1000 என்பதெல்லாம் ரொம்ப லகுவான ஒரு செய்திதான். ஏனென்றால் ஒரு நாளைக்கு இத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன என்பது தெரியும். அந்த பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிற படங்கள் என்பதனால ஒரு நாளைக்கு இத்தகைய படங்கள் என்பது 1400-1500 படங்கள் வரை பதிவாகும். இந்த படங்களின் ஆராய்ச்சி நடக்கும். அந்த தகவல் என்பது எப்பொழுதுமே நம்முடைய பூமியிலிருந்துள்ள செயற்கைக்கோள்கள் செலுத்தும் போது கூட கிடைக்கின்ற தகவல்கள் அனைத்துமே டிஜிட்டல் டேட்டாவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நேரடியாக படம் பிடித்து அனுப்புவது என்பது ஒரு சில பழைய இன்சாட் செயற்கைக்கோள்கள் எல்லாம் அதற்கான கேமரா வைத்திருந்தோம், ஒளிப்பட கேமராக்கள். அத்தகைய சாதாரண கேமராக்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அலைநிலத்தில் படம் பிடித்து கூட அனுப்ப முடியும். ஆனால் இங்கே தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய அண்டவெளி ஆராய்ச்சியிலிருந்து பெறப்படுகின்ற தகவல் எல்லாமே எக்ஸ் கதிர் அலைவீச்சு என்று ஒரு பேண்ட் சொல்லுவோம், அலைக்கற்றை என்று சொல்வார்கள். அதாவது கிகாஹெர்ட்ஸ் சார்ந்த அதனுடைய அலை நீளம் என்பது மில்லிமீட்டர் அளவிலாக ஒரு அலைநீளமாக இருக்கும். அத்தகைய கிகாஹெர்ட்ஸ் என்பது பொதுவாக ஒரு அலைநீளத்தினுடைய அளவை குறிப்பிடும் பொழுது அது கிகா என்பது 10^9 என்பது அர்த்தம். அதனாலேயே 100 கோடி மடங்கு அதிர்வுகள் கொண்ட ஒரு நிமிடத்திற்கு இவ்வளவு அதிர்வுகளை செய்கின்ற ஒரு அலைக்கற்றை. அந்த அலைக்கற்றை தான் அந்த தகவல்களை நம் பெற்று பூமியில் அனுப்பும். ஏனென்றால் அலைக்கற்றையினுடைய தகவல் என்பது பூமியினுடைய காற்று மண்டலம், வளிமண்டலம், அயன மண்டலம் தாண்டி முழுமையாக பிசில் இல்லாமல் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். அதற்காக இத்தகைய ஹை ஃப்ரீக்வன்சி சார்ந்த அலைக்கற்றையை பயன்படுத்தி தகவல்கள் பூமிக்கு அனுப்பப்படும். அது பெங்களூரில் உள்ள நம்முடைய இந்தியாவினுடைய டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் என்கின்ற ஆள் விண்வெளி வலை பின்னல் என்கின்ற அந்த நிலையம், ISRO-வினுடைய டிராக்கிங் டெலிமெட்ரி டெலிகமாண்ட் என்ற வகையில் அதனுடைய தொலைவை அழைப்பதற்கும் அதனுடைய தொலை செயல்பாட்டுகளை கண்காணிப்பதற்கும் நம்ம தொலைவிலிருந்து கட்டளையை வழங்குவதற்குமான ஒரு நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கும். அது கண்ணிமைக்காமல் நாள் மூச்சோடும் அது செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த பதிவுகள் பெற்ற தகவல்களைத்தான் 1-2 நாட்கள் எடுத்து அதை ப்ராசஸ் செய்த பிறகுதான் அது ஒளிப்படங்களாக அல்லது வரைபடங்களாக நம்முடைய விண்வெளித்துறை சார்ந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வழியாக அது பொதுமக்களிடம் பகிரப்படும். அந்த வகையில்தான் 1-2 நாட்களுக்கும் தகவல் வரும் பொழுது. நிச்சயமா சார், நீங்க வந்துட்டு இந்த ஆதித்யா மிஷன் பத்தி பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிறைய தெரியாத தகவல் பத்தியும் கூட இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.